அதை தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. ஃபோர் ஜி மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் வந்து எனக்கு தெரிஞ்சது 3G ஃபோன் தான் வாங்கினேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 3G டேட்டா போடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 2G தான் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ ஜியோ அது பண்ணால் 3G 4G வந்து நார்மலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதோட ப்ரைஸ் ரொம்ப டவுன் பண்ணாங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5G ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5G ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 கீழே எந்த ஒரு லோக்கல் ப்ராண்டுமே கிடையாது இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஆனால் இந்த ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5G ஃபோனும் 5G லேப்டாப் வந்து ஜியோ லேப்டாப்பும் லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜியோ நிறுவனம் இந்த லைஃப் ஃபோன் எந்த கான்செப்ட் பண்ணுவாங்களோ அதே கான்செப்ட் வந்து அந்த 5G ஃபோன் கொண்டு வரப்போறாங்க. அவங்களோட நிறுவனம் அந்த 5G நெட்ஒர்க் வந்து அதிகரிக்கிறதுக்காக இந்த 5G ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே எனக்கு தெரிஞ்சு 5,000 கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5G ஃபோன் ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு வந்து எஃபோர்ட் போட மாட்டாங்க. ஸோ ரொம்ப எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்பெக்கு குறைச்சி 5G யூஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுப்பாங்க. இந்த லைஃப் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 3,000 ஃபோன் கொடுத்துருந்தாங்க 4G ஃபோன். அதுவும் சிம்மோடு கொடுத்தாங்க. அதே இது ஆப்ஷன் தான் இவங்க 5,000 இந்த 5G ஃபோன் கொடுப்பாங்க. இவங்களோட 5G நெட்ஒர்க் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக வந்து இந்த ஆப்ஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன தோணுது இந்த கருத்து இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்தில் என்ன தோணுது எந்த ப்ரைஸ் உங்களுக்கு லான்ச் பண்ணுறது மறக்காம கமெண்ட் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ லேப்டாப் வந்து சொல்லியிருந்தாங்க. அது நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ புக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ புக் அதாவது ஜியோ லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா சிம் இன்செர்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாலையும் அதுலேயே சிம் வந்து இன்செர்ட் பண்ணாலையும் இந்த ஜியோ புக்குக்கான தனி ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. இப்போ எப்படி ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் போஸ்ட் பெய்டு ப்ரீ பெய்டுன்ற பிளான் மாதிரி இருக்குதோ அதே மாதிரி இந்த மாதிரி இந்த ஜியோ புக்கு தனி பிளான் கொடுப்பாங்க. இந்த ஜியோ ஃபோனும் தனி பிளான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்ற மாதிரி அவங்க கமெண்ட் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதை தாண்டி இந்த ஜியோ ஃபோனும் சரி இந்த ஜியோ புக் அதாவது ஜியோ லேப்டாப் சரி இந்த ரெண்டுத்துலையுமே யூஸ் பண்ணக்கூடிய வாய்ஸ் வந்து நார்மல் வாய்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட அஃபீஷியலான பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. இதில் ஜியோ வாய்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஜூலை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுளோட ஒரு டைப் பண்ணியிருந்தாங்க. 7.7% அதாவது வந்து 33,000 கோடி ரூபாய்க்கு வந்து டைப் பண்ணியிருக்காங்க இந்த ஜியோ நிறுவனம். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட இந்த ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் இந்த ஜிமெயில் எல்லாமே அஃபிஷியலான மற்ற ஸ்மார்ட் ஃபோன் என்னென்ன கூகுள் அப்ளிகேஷன் ஆப்ஷன் இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த ஜியோ வாய்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 24 அன்னைக்கு மீட்டிங் நடக்கும் போது வந்து அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 24 நடக்கிற மீட்டிங் வந்து ஜியோ மீட் என்ற அப்ளிகேஷன் மூலம் இவங்களோட நிறுவனத்தில் இருக்கிற எல்லா ஆஃபீஸரும் வச்சு வந்து இவங்க ஜியோ மீட் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லைவ் ஸ்ட்ரீமை யூடியூப்ல வந்து பப்ளிஷ் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லைவ் ஸ்ட்ரீமில் இவங்க கொடுக்குற ஸ்பெக்கு இவங்களோட டிவைஸ் என்னென்ன டிவைஸ் லான்ச் பண்ணாங்க எல்லாத்தையும் வந்து இந்த 24 ஜூன் 24 அன்னைக்கு வந்து அஃபீஷியலாக சொல்ல போகிறான்னு சொல்லியிருக்கோம். அது வரைக்கும் இப்போ நான் சொன்ன எல்லா ஸ்பெக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் தான். அவங்க லான்ச் பண்ணால் அவங்க சொன்ன விஷயம் தான் வந்து உண்மையான விஷயம். ஸோ அப்போ தான் என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்போ தனியாக ஒரு வீடியோ போடுறோம். இப்போ வந்து இந்த மாதிரி நியூஸ் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணிச்சா மறக்காமல் நிறைய லைக் கொடுங்க. இது போல் நிறைய டெக்னிக்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிச்சா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.